வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஃப்ரூட். அந்த ஃப்ரூட் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது என்ன ஃப்ரூட் அப்படின்னா, இது வந்துட்டு விளாம்பழம். இதுதான் வந்துட்டு விளாம்பழம். இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க, யானைக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா அந்த விளாம்பழம், ஆனால் அது சாப்பிடும் போது அப்படியே அது முழுங்கிடுமா, ஆனால் இது திருப்பியும் வெளியில அதோட சாணத்துல வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓடு வந்துட்டு முழுசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற பல் மட்டும் இருக்காதான், வெறும் ஓடு மட்டும் இருக்குமா, அது எப்படி அப்படி சாப்பிடுது அப்படின்னு தெரியல. அது நிஜமானும் தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சொல்லி, உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாது, யானையை தான் கேட்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செய்ய போறோம், வெல்லம் சேர்த்து இந்த விளாம்பழத்தை. சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஹெல்தியான விளாம்பழத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு விளாம்பழம் அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல வந்துட்டு இதோட பேர் வந்து வுட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வுட் ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போ கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை வச்சு நிறைய ரெசிப்ஸும் செய்யலாம். பச்சையா இருந்தா ஒரு டைப்பா செய்யலாம், பழுத்து இருந்ததுன்னா ஒரு டைப்பா செய்யலாம். பழுத்தது வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல மனமா இருக்கும். இது வந்துட்டு ஓடு வந்துட்டு செம்ம ஹார்டா இருக்கும். பாருங்க, தட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தேங்காய் தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி நல்லா ஹார்டா இருக்கும் இதோட ஓடு. இதுவும் வில்வம் பழமும் வேற வேற. ஒரு நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இதுவும் வில்வம் பழத்து பழமும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுவும் அதுவும் வேற வேற. இப்போ இதை வந்துட்டு நம்ம உடைச்சு உள்ளே இருக்கிற அந்த பல்பை வெளில எடுக்கலாம். இதை வந்துட்டு ஈஸியாக உடைக்க முடியாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் வச்சு உடச்சிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கல் மேலே அப்படி தட்டினீங்கன்னா உடஞ்சிடும். நம்ம உடச்சு பார்க்கலாம். பாருங்க, இது நல்ல பழுத்து இருக்குது, அதனாலதான் இப்படி வந்து தனியாக வருது, ஓடு கண்டு வருது. பாருங்க, இது வந்து பழுத்து இருக்கா பச்சையா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக்கு. நீங்க வந்து இதை ஆட்டி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நல்லா பழுத்து இருந்ததுன்னா இது ஆடு உள்ள இருக்கிறது வந்து தனியா ஆடு, இந்த மாதிரி தனியா ஓடு விட்டு கழுந்து இருந்ததுன்னா. ஆனா லைட்டா பழுத்துன்னா நீங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அந்த நல்ல மனம் வரும். இந்த இடத்துல வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மணக்கும், அப்பனா அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அது பழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பல்பை வந்துட்டு நம்ம வெளில எடுத்துடலாம். பாருங்க, அது நல்லா பழுத்து இருக்கு, அதனால ஈஸியா வந்துடுச்சு. இதில் இருக்கிற இந்த இதையும் நீங்கள் சுரண்டி எடுத்துடலாம். இந்த பெரிய பெரிய நாரை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே எடிபிள் தான், எல்லாமே சாப்பிடலாம். இதோட விதை, இந்த நார் மாதிரி இருக்கிறது எல்லாமே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, அதனால வந்துட்டு இந்த ஃபைபர் வந்து பைல்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு. இப்போ இந்த மாதிரி பாருங்க, சுத்தமாக சுரண்டி எடுத்தாச்சு உள்ள இருக்கிறதெல்லாம். நிறைய தடவை என்ன ஆகுனா, இதில் நம்ம நாலு வாங்கினோம்னா ரெண்டு தான் வந்து தேரும், அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உள்ள பூசணம் முடிச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால கவனமாக பார்த்து நல்ல பழமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிடுங்க. இது மாதிரி பழுத்திருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் வெள்ளம் சேர்ந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டிதான். ஒருவேளை கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து வேக வச்சு அப்புறமேட்டு சாப்பிடலாம், அப்போனா சாஃப்ட் ஆகிடும். அது இந்த மாதிரி இப்படி க்ரஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்பூன்லேயே ஈஸியாக மேஷ் ஆகும், ஏன்னா இது பழமா இருக்கிறதுனால. நம்ம வந்து இதுல சர்க்கரை சேர்த்துலாம், வெல்லம் சேர்த்துலாம், இல்ல நாட்டு சர்க்கரை எது வேணா சேர்த்துலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து போறேன், இல்ல பனம் வெல்லம் எது வேணா சேர்த்துலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் ஒரு பழத்துக்கு. இல்ல லைட்டா ஒரு காரம் இருந்தா அது நல்லா இருக்கும், அதனால கொஞ்சமே கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், அது இல்லாமையும் நல்லாதான் இருக்கும் வெறும் வெல்லம் மிக்ஸ் பண்ணாலும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்லா பழுத்திருக்கிறதுனால நம்ம அவ்வளோதான், இதில் வேற எந்த ப்ரொசீஜரும் பண்ண போகிறது இல்லை. இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் பச்சையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் இந்த பழம், அப்படியே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக, இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வர மாதிரி ஃப்ரூட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி இந்த நம்ம போட்ட நாட்டு சர்க்கரை நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இழந்த பழம்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த விளாம்பழமும் பிடிக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு டேஸ்ட் வந்துட்டு ஒரு புளிப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். இழந்த வடையெல்லாம் சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் இதுவும். இதை நீங்கள் தட்டி, நீங்கள் வெயில காய வச்சு இழந்த வடை மாதிரியே கூட நீங்கள் தட்டி யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் தட்டி வச்சு வெயில காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா வடகம் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல இந்த விதையும் வந்துட்டு நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு.
இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலர் இதுல உப்பு மிளகா அப்படி தூவி கூட சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கண்டிப்பா கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான விளாம்பழம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாப்பிடறதுக்கு. இந்த மாதிரி ரொம்ப பெருசு பெருசா இருக்கிற நார்மா இருக்குல்ல, அதை மட்டும் வேணா எடுத்துருங்க வெளியில, மற்றது எல்லாமே அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி விளாம்பழத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.